ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள் இந்த ஸ்ரீராம நவமி நன்னாளிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை நவமி திதி மதியம் மூன்று மணி பதினான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து வளர்விறை தசமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சுன்றிருக்கு இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இது போக இன்றைய தினம் வசந்த நவராத்திரியினுடைய அந்த சமாபனம்னு சொல்கிறோம் இல்லையா வசந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் இன்றைய தினம் அந்த வசந்த நவராத்திரி பூஜை என்பது நிறைவடைகிறது அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கணும் சரி இன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரை சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது சந்திர உதயம் என்பது மதியம் ஒரு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு இரண்டு மணி பதினோரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது இன்றைய தினம் ராகு காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொன்னால் இரவு ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்திற்கு கொடுத்துருக்கா இன்றைய தினம் சூலம் என்பது வடக்கு திசையை நோக்கிய சூலம் என்பது இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கா அது கூட அந்த சூல தோஷம் என்பது பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையில் மட்டுமே இதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு செல்லலாம் அப்படிங்கிறதையும் நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு வலியுறுத்துகிறது சரி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்ன இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி இருக்கு இல்லையா இந்த ராமநாமத்தினுடைய மகிமை என்ன தான் பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே ராமநாமம் அப்படின்னு சொன்னாலே இந்த ராமநாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு அனுமார் ஆஞ்சநேய சுவாமி ஞாபகத்துக்கு வந்துடுறார் இல்லையா ஹனுமார் என்ன பண்றார் நேராக வந்து சீதையை தேடிண்டு போறார் எங்க இருக்கான்னு சொல்லி அந்த வானர படைகள்லாம் தேடிண்டு போகும் பொழுது அங்கே அந்த ராமேஸ்வரத்துல போய் நின்னுக்குறான் அந்த தனுஷ்கோட்டி மூலையில போய் நின்றுட்டு அப்படியே பாக்குறான் அங்க பார்க்கும்பொழுது அங்க இலங்கைங்கிறது தெரியறது இங்கேருந்து அங்க போகணும் எப்படி போகிறதுன்னு தெரியல அந்த நேரத்தில் ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணார் அங்க நின்றுண்டு அப்படியே ராம 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 ராமான்னு சொல்லி ராமநாமத்தை ஜபித்துத்தானே அவர் விஸ்வரூபமாக அதாவது வானுக்கும் பூமிக்கும் உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னே சொல்றா இல்லையா மிகப்பெரிய உருவத்தினை எடுத்தார் ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு சொல்ற மூலமாக இந்த ராமநாமத்தினை ஜபித்ததன் மூலமாக அப்படியே ஆகாசத்தில் பறந்து வேற போறாராம் இங்கேருந்து அப்படியே ஃப்ளை பண்ணிட்டு ஒரு பறந்து போகக்கூடிய தன்மை என்பது ஆக்சுவலி ஒரு குரங்குங்கிறது என்ன பண்ணோம் இங்கேருந்து அங்க மரத்துக்கு மரம் தானே தாவும் ஆனால் இவர் இடம் விட்டு இடத்திற்கு இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு அப்படியே பறந்துட்டே போறாருன்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன அப்படியே வானிலையே பறக்கக்கூடிய தன்மையையும் இந்த ராமநாமமே கொடுத்து விட்டது அப்படின்னு அந்த ராமாயணத்தில் நமக்கு கதையை சொல்லியிருக்கா இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ராமநாமத்தினை சொல்லித்தான் அந்த பாலமே கட்டப்பட்டதுன்னு சொல்கிற இதற்கு வந்து ராமரே ஃபீல் பண்ண ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேசுகிறா அதாவது அந்த சிஹ ஹனுமார் போய் சீதையை பார்த்துட்டு வந்துட்டார் இப்போ இங்க வந்து சொல்லிட்டார் கண்டேன் சீதையெல்லாம் சொல்லிட்டார் இப்போ ராமர் போய் இங்க மீட்டுண்டு வரணும் இந்த வானரப்படைகள் இங்கேருந்து அங்கே போகணும் அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது இந்த பாலம் கட்டின் இருக்கா இல்லையா அப்பொழுது இந்த வானரங்கள்லாம் என்ன பண்றதுன்னு பார்த்தா ஹனுமானினுடைய ஆலோசனையின் பேரில் அங்க இருக்கக்கூடிய அந்த பாறைகளை எடுத்துட்டு வந்து அந்த கடல்ல கொண்டு வந்து போடுறா இப்படி போடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேர்ந்துட்டே வர்றது ஹனுமார் தான் இந்த மேற்பார்வை பார்த்துட்டே இருக்காரா மேற்பார்வை பார்த்துட்டு பாலம் சரியாக கட்டப்படுதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கார் இதை பார்த்துட்டே இருக்கார் ராமரும் பார்த்துட்டே இருந்தார் இல்லையா ராமரும் என்ன பண்ணாரா இவாளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமே நம்மளும் நம்மால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நாம் கூட கல்லெல்லாம் கொண்டு போய் போடலாமேனு சொல்லிட்டு ராமர் என்ன பண்ணாரா அவரும் என்ன பண்ணாரா ஒரு கல்லை எடுத்துகிண்டு போய் அந்த தண்ணியில் போட்டாராம் போட்ட உடனே இந்த கல்லானது மூழ்கி விட்டதா ராமனுக்கு ஒரு சந்தேகம் என்னடா இது சரியாக இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் கல் எடுத்து வந்து போட்டாராம் இவர் ஒவ்வொரு முறை கல்லை கொண்டு வந்து போட போட அந்த கல்லானது மூழ்கி விடுகிறது ஆனால் இந்த வானரங்கள் கொண்டு வந்து போடுற கல் மட்டும் அப்படியே மிதந்து ஒன்றாக சேர்ந்து அந்த பாலம்ங்கிறது அமைஞ்சுட்டே இருந்துதான் இதை பார்த்த உடனே ராமருக்கு ஒரே வருத்தமாக படிச்சு ஒரு மூலையில் போய் உட்கார்ந்துன்றார் நம்ம வந்து சரியாக ஏதோ இல்லை ஏதோ டெக்னிக் இருக்குது போல இருக்குது நம்ம சரியாக பண்ணலை போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துருக்கும் பொழுது ஆஞ்சநேய சுவாமி அங்கே வந்தாராம் ஆஞ்சநேய சுவாமி வந்து ஏன் சுவாமி சோகமாக உக்காந்துட்டு இருக்காள் அப்படின்னு கேட்கும் பொழுது ராமர் சொன்னாராம் இந்த வானரங்கள்லாம் கல்லை கொண்டு போய் போடுறது அந்த கல்லெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு பாலமாக வந்துடுது ஆனால் நான் எத்தனை முறை கல்லை போட்டாலும் அந்த கல் போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கல்லானது மூழ்கி விடுகிறது அதுதான் ஒரே வருத்தமாக உட்காந்துட்டு இருக்கேன் இந்த வானரங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக் கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ராமர் சொல்லும் பொழுது ஆஞ்சநேய சுவாமி சொன்னாராம் சுவாமி நீங்கள் அடியான சோதிக்கிறேன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த வானரங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் உங்களுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே உங்களுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டே அந்த கற்களை தூக்கிண்டு போய் கடல்ல போடுறது அதனால அது எல்லாம் தண்ணியில மிதந்து ஒன்னா சேர்ந்து பாலங்கிறது உருவாகிண்டே இருக்கு நீங்கள் கொண்டு போய் போடும் பொழுது உங்களுடைய திருநாமத்தை நீங்கள் உச்சரிக்கவில்லை அதுதான் அதற்கான காரணமாக இருக்கும் உங்களுடைய நாமத்திற்கு இத்தனை வலிமை என்பது உண்டு உங்களை மனதிலே தியானித்து ராமநாமத்தை எவன் ஒருவன் உச்சரிக்கிறானோ அவனுக்கு எல்லா விதமான அந்த சக்தி அப்படிங்கிறது வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமி அந்த நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணாராம் நான் ஏன் இதை இந்த நேரத்தில் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னால் நிறைய பேர் நம்மள என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கோம் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் லோடு என்னால் தாங்க முடியல இது ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி அல்லது இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கூட இந்த வார்த்தையை நம்மால் கேட்க முடிகிறது ஒரு சின்ன குழந்தை ஸ்கூல் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணணும் காலேஜ் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு இல்லாம ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு என்னால் படிக்க முடியல எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா இந்த மாதிரி மைண்ட் ப்ரெஷர் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாளோ அழகா அழக நாமத்தை ஜபியுங்கள் மனதிற்குள்ளாக ஒரு டூ மினிட்ஸ் நமக்கு கிடைக்காதா ராம 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 ராமான் சொல்லிண்டா இருந்தாலே போருமே உங்களுக்கு ஒரு புது தெம்பு என்பது வந்து சேர்ந்துவிடும் ஒரு பலம் என்பது வந்து சேர்ந்துவிடும் ஏன் ஆயுதா வலியுறுத்தி சொல்றேன்னு சொன்ன ராமர் வந்து கடகராசியிலே பிறந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த கடகராசிக்கு அதிபதியே சந்திரன் இந்த சந்திரன் தான் மனோகாரகன் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆக இந்த சந்திரனுடைய வலுவினை பெறுவதற்கும் இந்த மன வலிமையினை பெறுவதற்கும் அந்த மன உறுதியினை பெறுவதற்கும் அந்த மன கட்டுப்பாட்டினை பெறுவதற்கு செய்வதற்கு ராமநாமம்தான் உங்களுக்கு உரிய மருந்து அதுதான் ஒரே வழி என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நாளில் என்ன பண்ணுவா தெரியுமா வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் இல்லை ஒரு புருஷ முண்டாட்டிக்குள்ள ஒரு சண்டை வந்துடுத்து பேசாமல் சோகமாக உக்காந்துட்டு இருக்கான்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவான்னா ஒரு நோட் புக்கை வாங்கி வச்சுப்பா அதில் உட்காந்து ஸ்ரீராமஜெயம் 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 எழுதிட்டு இருப்பா காலப்போக்கிலே இந்த ஸ்ரீராமஜெயம் எழுதுகின்ற அந்த பழக்கமானது குறைந்து விட்டது எழுதுற பழக்கமே போயிடுச்சு எல்லாத்தையுமே நம்ம மொபைலில் டைப் பண்ணுறோம் மொபைல்லே பார்த்துட்டு இருக்கோம் நோட் புக்ஸுங்கிறதே நிறைய பேர் வீட்டில் இல்லாமலே போய்விட்டது அழகாக ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் ஜபம் பண்ணாலே போகிறோம் இந்த ராம நாமத்திற்கு அத்தனை மகத்துவம் என்பது உண்டு இதனை நீங்கள் நேரடியாக அனுபவித்து உணர இயலும் என்பதற்காகத்தான் இதனை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்